அதி செத்து 10 நிமிஷம் ஆயிருக்குமே அப்படின்ற மாதிரி நேத்து நம்ம சேனலுக்கு ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. அதாவது நம்ம சேனல்ல வந்து ஆட்டைய போட நினைச்சானுங்க. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது உங்க சேனல்ல வந்து எப்படி ஹேக்கிங்ல இருந்து தடுக்கிறது, ஹேக்கிங் மெயில் வந்துச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, நீங்க எப்படி உங்க சேனலை சேஃபா வச்சுக்கிறது, நம்ம சேனலுக்கு என்ன நடந்தது அப்படின்ற எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ நேத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கிரிட்டா அப்படின்ற ஒரு கம்பெனில இருந்து ஒரு மெயில் வந்து வந்துச்சு. ஓகேங்களா? சோ இங்க ஸ்கிரீன் ரெக்கார்டிங் நீங்க வந்து பாத்துட்டு இருப்பீங்க. சோ இந்த கம்பெனி யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இமேஜ் கிரியேஷன் மற்றும் இமேஜ் ப்ராசஸிங் கம்பெனி அப்படின்றதான் இவங்க வந்து அந்த மெயில்ல வந்து கொடுத்தாங்க. அதாவது நாங்க வந்து சோ அண்ட் சோ கம்பெனிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எங்களுக்கு ஒரு பிசினஸ் கொலாபரேஷன், உங்க சேனல்ல வந்து நாங்க கொலாபரேஷன் பண்ணோம், ஸ்பான்சர் பண்ணோம், ஒரு 30 seconds ஒரு வீடியோ வந்து போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ உள்ள பாக்குறது கண்டென்ட்லாம் செம்ம ப்ரொஃபஷனலா இருந்துச்சு. இப்போ நம்மளே ஒரு தில்லாலங்கடி, இதை பார்த்து நம்ம வந்து அசந்துருவோமா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது எங்க இருந்து இந்த மெயில் வந்து வந்திருக்கு அப்படின்றதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். சோ நான் என்ன பண்ணேன், யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்றத போய் பார்த்தேன். சோ இந்த இமெயில் அட்ரஸ் வந்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, hello@krita.io அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் முதல்ல இருக்கா, அந்த கிரிட்டா அப்படின்ற இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் இருக்கா அப்படின்றத போய் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து இருக்குது, பட் இந்த டொமைனில் வந்து கிடையாது. krita.org அப்படின்றதா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்டில் இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து அவங்க ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வெப்சைட்டை இப்போ நான் போய் பார்க்குறேன். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான் அப்படின்ற மாதிரி. பட் அவங்களோட டொமைன் நேம் வந்து krita.org. பட் இங்கே நமக்கு மெயில் வந்தது பார்த்தீங்கன்னா krita.io. ஸோ இதில் தான் ஃபஸ்ட்டு நமக்கு சந்தேகம் வந்துச்சு. ஸோ ஒரு இமெயில் ஐடி எங்கேருந்து வருது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த .io, .cz, .sc, இந்த மாதிரிலாம் வந்து டொமைனில் உங்களுக்கு மெயில் வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அது வந்து ஸ்பேமிங் மெயில் தான். ஸோ அதுக்கெலாம் வந்து ரிப்ளை பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் சேனல் ஆட்டையை போடுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா, அதே வெப்சைட்டில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம். வேறு என்னென்னா வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் அவங்க ஒரு செக்ஷனில் கொடுத்துருந்தாங்க, எங்கள் பேரில் ஃபேக்காக இமெயில்ஸ் நிறைய யூடியூபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு இந்த எக்ஸ்டென்ஷனில் அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்க வெப்சைட்டில் வந்து கொடுத்துருந்தானுங்க. ஓகே அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, இவங்க வந்து ஸ்பேமர்ஸ் தான் அப்படின்றத நான் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டேன். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நான் திரும்ப ஒரு மெயில் போட்டேன். அவங்க மெயில் போட்டாங்க இல்லையே, அதுக்கு ரிப்ளையாக நான் ஒரு மெயில் வந்து போட்டேன். ஹாய் ஸ்பேமர்ஸ் அப்படின்றத ஆரம்பிச்சுட்டு, ஹஹா காட் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, யூடியூபர்ஸ் கிட்டே வா அப்படின்றத போட்டுட்டு, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் பேபி அப்படின்றத சொல்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் வந்து எடுத்து போட்டேன். அதாவது அந்த ஒரிஜினல் வெப்சைட்டில் இது மாதிரி சோ அண்ட் சோ இவங்ககிட்ட இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் யூடியூபர்ஸ்க்கு மெயில் வரும், ஸ்பேம் மெயில்ஸ் எல்லாம் வரும் அது அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதையும் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்பிச்சிருந்தேன். இதுக்கப்புறம் தான் எனக்கு ஷாக்கே வந்து நடந்தது. அதாவது அடுத்த மெயில் வந்து பாருங்க, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேம்பெயின் பட்ஜெட் அப்படின்றத போட்டுட்டு, இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இவ்வளோ காசு, இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன நினச்சிக்கிச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம். ஓகேங்களா? இதை வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இமெயிலை வந்து யாராவது நமக்கு வந்து ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி ரிப்ளை வந்து வரணும், அதாவது ரிப்ளைஸ் வந்து இப்படி போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் இந்த இடத்துல என்ன அனுப்பிச்சிருக்கேன்னா, நான் அவங்களை திட்டி வந்து மெயில் வந்து போட்டிருக்கேன். பட் அது ப்ரோக்ராமுக்கு தெரியாது, நான் திட்டிருக்கேனா இல்லை என்ன மாதிரி விஷயம் நான் பண்ணியிருக்கேன்றது அந்த ப்ரோக்ராமுக்கு தெரியாது. பட் அது என்ன நினச்சிச்சுன்னா, நான் வந்து ஏதோ ஓகே ஓகே சொல்லிவிட்டு நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோக்ராம் நினச்சிக்கிட்டு அது என்ன ரிப்ளை பண்ணியிருக்குன்றதை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் யூர் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ரொமோட்டிங் கிரிட்டாவா, நான் எங்கடா ப்ரொமோஷனுக்கு கேட்டேன், நான் உங்களை திட்டியிலடா அனுப்பிச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, அடுத்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஒரு பிராண்ட் வந்து ஃபாலோ பண்ணுமோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நான் வந்து மேலே வந்து அதை சரியாக படிக்காமையோ நான் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி டீலுக்கு ஒத்துக்கிட்டு இருந்தேன்னா, கீழே பாருங்கள் எத்தனை லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த லிங்க் கண்டிப்பா மால்வேர்ஸ் வந்து இருக்கும், முன்னே லிங்க்ல இருக்கும், அப்படினா உள்ள அந்த வெப்சைட் குள்ள ஏதாவது டவுன்லோட் பண்ண சொல்வானுங்க அப்படிங்கற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. என்னதையா டவுன்லோட் பண்ணும்போது அப்படியே வந்து சேனல் வந்து மூடி திணிச்சிருப்பானுங்க. சோ இந்த மெயில் வந்து கொஞ்சம் நீங்க ரீட் பண்ணி பாத்துக்கோங்க, சோ பாஸ் பண்ணி கூட வந்து பாத்துக்கோங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ப்ரொபஷனலா இருக்கும். நான் இது வந்து எப்படி கண்டுபிடிச்சேன்னா, நம்ம வந்து தப்பா வந்து ரிப்ளை பண்ணனால நம்ம வந்து அது வந்து ஒரு ப்ராப்பரான ஆன்சர் வந்து கொடுத்துருச்சு, அதுவே வந்து மாட்டிக்கிச்சு, தானா வந்து வலையில சிக்கிட்டானுங்க. பட் இருந்தாலும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இவங்களோட ஸ்பேமர்ஸ்னு சொல்லிட்டு. சோ கைஸ் பாத்துக்கோங்க, எந்த அளவுக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸாக வந்து போயிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நம்ம வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு மெயில் வந்தோடனே இவங்க ட்ரூ ஜென்யூன் கம்பெனி தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ அதனால் எப்பயுமே ரிசர்ச் பண்ணுங்கள், அந்த கம்பெனி யார், அந்த கம்பெனி எங்கேருந்து மெயில் வந்து வருது, யார்கிட்டருந்து வருது, கரெக்டான டொமைன்லேருந்து தான் வருது அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு ஸ்பான்சர்ஷிப்போ ப்ரொமோஷன்ஸோ நீங்கள் வந்து போகணும். இல்லைனா ஈஸியாக உங்கள் சேனல் ஆட்டையை போட்டுருவானுங்க. இன்ன நேரத்துக்கு நீங்கள் ஏன் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து என் சேனல் வந்து இழுத்து மூடிடுவானுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காம எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லா கிரியேட்டர்ஸ்களையும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.